கலர்ஃபுல்லான டேஸ்டியான இந்த ஸ்விஸ் ரோலை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹேம்ஸ் ஹோம்ஸ் கிச்சன். இந்த ரெசிபிக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பீட்டரால் இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 80 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து பேட்டர் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர மாதிரி திக்காக ஃபோமியை நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜில் நான் இன்னொரு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் இப்போ மீதி இருக்கிற எல்லா மஞ்சக்கருவையும் ஒன்றா எடுத்துக்கிறேன். அந்த 4 முட்டையோட மஞ்சக்கருவையும் அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோடு நான் ஒரு 70 கிராம் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 70 கிராம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்பேட்டுலா வச்சு கலந்து விட்டுட்டு இந்த மிக்சர் நல்லா மிக்ஸ் ஆனதும் 80 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு வெறும் பவுடர் மட்டும் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு முட்டையோட வெள்ளைக்கருவும் சர்க்கரையும் சேர்ந்து ஒன்றா பீட் பண்ணி அந்த நுரையா க்ரீமியாக வந்த அந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெதுவாக கலக்கணும். ரொம்ப வேகமாக கலந்துட்டா அதில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சி அதுக்கப்புறம் கேக் வந்து சாஃப்ட்னஸே இல்லாமல் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நுரையை நம்ம வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ரீடைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வந்து கேக் சாஃப்டாக வரும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு ஊற்றுற அளவுக்கு வரணும். இப்போ நான் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக அந்த பேட்டரை நான் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா ஸ்விஸ் ரோல் மேலே வந்து டிசைன்ஸ் கொடுக்கணும், பேட்டர்ன்ஸ் கொடுக்கணும், அதுக்காக தான். இப்போ இதில் நான் பிங்க் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக பேட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ட்ரே எடுத்து அது மேலே பட்டர் பேப்பர் போட்டுட்டு இந்த பிங்க் பேட்டரை ஸ்பூனால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு ட்ராப்ஸ் மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த ட்ராப்ஸ் எல்லாம் நம்ம வச்சோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நெருக்கமாக வச்சா அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ ஆல்ரெடி வச்சிருக்கிற அந்த பிங்க் ட்ராப்ஸ் மேலே இந்த சாக்லேட் ட்ராப்ஸை அதே மாதிரி ஸ்பூனால் சென்டரில் வச்சுக்கிறேன் எல்லாத்து மேலேயும். இப்போ இது பேக் ஆகி எடுத்துட்டோம் வெளியில். இப்போ மீதி இருக்கிற மாவை இதில் நல்லா ஊற்றி இந்த ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை அவனில் 170 டிகிரிஸ் ஹீட்டில் 15 மினிட்ஸ்க்கு கீழே இருக்கிற ட்ரேயில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பில் 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். அதோட 30 கிராம் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு எடுத்துக்கிறேன் பீட் பண்ணி. இப்போ நான் செரிஸ் எல்லாம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து ஒரு தட்டு வச்சு கவுத்து போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். மேலே இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைன் இருக்க பக்கம் அடியிலேயும் டிசைன் இல்லாத பக்கம் மேலே வர மாதிரி நம்ம ஒரு பெரிய ஃப்ளாட் சர்ஃபேஸில் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் ஃபுல்லாகவுமே இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்லோவாகவும் அதே சமயம் ஸ்டிஃபாகவும் ரோல் பண்ணி ஒரு கிளிங் ரேப்பர் இருந்தால் அதை போட்டு நல்லா சுற்றி இதை ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துக்கலாம். அப்போ க்ரீம் எல்லாம் நல்லா செட் ஆகிடும். இப்போ 1 hour கழித்து நான் இதை வெளியில் எடுத்து மேலே இருக்கிற அந்த கவர் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரோலோட ஓரத்தில் இருக்க எக்ஸ்ட்ராவெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோலில் வந்து 1/2 inch இருக்கிற மாதிரி கேப் விட்டு ஒரு ஒரு ரோலாக கட் பண்ணி எடுக்கலாம்.
கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இதை வந்து ஹார்டாக போட்டு கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் மாறாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக உள்ளே வந்து செரி விப்பிங் க்ரீமோட கலர்ஃபுல்லாக டேஸ்டியான ஸ்விஸ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிக்கும் ஆப்ஷனலாக இது மேலே வந்து நீங்கள் வேணும்னா சாக்லேட் சாஸும் ஊற்றிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.